நம்ம தினமும் நிறையா ஆயிலும் கேஸும் உபயோகிக்கிறோம். கார் ஓட்ட, பைக் ஓட்ட, இல்லை பெரிய பவர் பிளான்ட்டோ இல்லை இண்டஸ்ட்ரியோ நடத்த தேவைப்படுற ஆற்றலுக்கு கூட. ஆனால் இந்த ஆயில் கேஸ்லாம் எங்கேருந்து வருது? இப்போலாம் பெரிய ஆயில் கம்பெனியெல்லாம் இதை ஃப்ராக்கிங்னு ஒரு முறையை பயன்படுத்தி நம்ம பூமிக்குள்ளே இருக்கிற நேச்சுரல் கேஸை வெளியில் எடுக்கிறாங்க. ஓ, ஒரு நிமிஷம் பொறுங்க. ஃப்ராக்கிங் அப்படியே சூப்பர் இன்ஜினியரிங் பேர் மாதிரி இருக்குல்ல? சரி ஓகே, இருங்க வேற மாதிரி சொல்லி பார்ப்போம். பெரிய பெரிய ஆயில் கம்பெனியெல்லாம் நம்ம பூமியில் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங்னு ஒரு பொறியியல் நுட்பத்தை பயன்படுத்தி ஆயில் கேஸை வெளியில் எடுக்கிறாங்க. இப்போ கேட்க வேற மாதிரி இருக்கோ? ஒரு இன்ஜினியரிங் டெக்னிக் பேருக்கு பின்னாடி இவ்வளோ யோசனையா? உலகத்தில் முக்காவாசி பெட்ரோல் மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வருது. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நிறையா உபயோகமுள்ள ஆயில் இருக்குது, மோஸ்ட்டாக லிக்விட் பெட்ரோல். மீதி இருக்கிற பல நாடுகளில் அவ்வளோ பெட்ரோலியம் கிடையாது, ஆனால் நிறையா நேச்சுரல் கேஸ் தரைக்கு அடியில் இருக்குது. உதாரணத்துக்கு மீத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் அந்த மாதிரி. நம்ம இந்தியாவில் கூட எக்கச்சக்கமாக இருக்குது. இது நம்ம தரைக்கு அடியில் பல ஆயிரம் அடிகளுக்கு கீழே ஷேல் பெட்னு ஒரு பகுதியில் இருக்கும். இது பல ஆயிரம் வருடங்கள் முன்னாடி இருந்த கடலோட அடிப்பறம். ஆங்கிலத்தில் ஓஷன் பெட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நேச்சுரல் கேஸ்லேருந்து வர மின்சாரம் நம்ம கோலை எரித்து உருவாக்குற மின்சாரம் மாதிரி அவ்வளோ பாதிப்பு இருக்காது. அது ஒரு நன்மை. ஓகே சூப்பர். ஆனால் இந்த நேச்சுரல் கேஸை ஃப்ராக்கிங் முறையை பயன்படுத்தி எப்படி எடுக்கிறோம்? அங்கே தான் அங்கே மேட்ரே இருக்குது. தரையை குடஞ்சி உள்ளே போய் ஆயில் எடுத்து அதை பம்ப் பண்ணி வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு தான் ஆயில் கம்பெனிஸ்லாம் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங்னு ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க. தமிழில் மொழிபெயர்க்கணும்னா நீர் அழுத்தம்னால நிலத்தடியை உடைக்கிறதுன்னு சொல்லலாம். இது நம்ம போர் வாட்டர் போடுற மாதிரி ட்ரில் பண்ணி அப்படியே எடுக்கிற விஷயம் இல்லைங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது நேச்சுரல் கேஸ் எல்லாம் கீழே இருக்கிற ஷேல் பெட்டில் இருக்கும். இது ஒரு 7000 அடியிலேருந்து 10000 அடிக்கு கீழே இருக்கும். அதாவது 2-3 கிலோமீட்டர் தரைக்கு கீழே. முதல்ல இந்த ஆயில் கம்பெனி அவ்வளோ ஆழமாக ட்ரில் பண்ணுவாங்க. அந்த ஆழம் போன பிறகு 90 டிகிரிஸ் திரும்பி கிடைமட்ட திசையில் ட்ரில் பண்ணுவாங்க. இதுவும் பல 1000 அடிகளுக்கு பண்ணுவாங்க. இந்த ஹாரிசான்டல் கிடைமட்ட திசையில் பண்ணுற ட்ரில்லிங்கில் நடுவில் சில ஓட்டைகள் இருக்கும். இந்த ஓட்டைகள் மூலமாக அதிக அழுத்தமுள்ள ஒரு ஃப்ராக்கிங் ஃப்ளூயிடை பம்ப் பண்ணுவாங்க. ஃப்ராக்கிங் ஃப்ளூயிடா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இது ஒரு தண்ணீர், ஆசிட் மற்றும் சில கெமிக்கல் சேர்ந்த ஒரு கலவை. பாறைகளை கரைக்க அப்புறம் அந்த ஓட்டைகள்லாம் திரும்ப மூடிக்காமல் பார்த்துக்க இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் உள்ளே அனுப்புவாங்க. இது அதிக அழுத்தத்தில் உள்ளே போகிறதுனால பாறைகளில் கிராக் விழுந்து எல்லா திசையிலையும் ஃப்ராக்சர் ஆகும். அப்புறம் இந்த பாறைகள் நடுவில் சிக்கியிருக்கிற நேச்சுரல் கேஸை திரும்ப பம்ப் பண்ணி வெளியில் எடுத்துருவாங்க. இந்த ஃப்ராக்கிங்னால் என்னென்ன தீமைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். இது நிறையா தண்ணி உபயோகிக்கக்கூடிய முறை. உதாரணத்துக்கு ஒரு வாட்டி இவங்க ட்ரில் பண்ணி எடுக்கவே 500,000 லிட்டர் தண்ணி உபயோகிப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 30% தண்ணி உள்ளேயே மாட்டிக்கும். ரெண்டாவது, நம்ம முன்னாடி அந்த ஃப்ராக்கிங் ஃப்ளூயிட் பார்த்தோம்ல, இதை பற்றி பெருசாக அந்த ஆயில் கம்பெனியெல்லாம் ஒரு தகவல் தரமாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாம். நம்ம படித்து தெரிஞ்ச வரைக்கும் அதில் பென்சின், மெத்தனால் போல் பல விஷசக்தி இருக்கிற ரசாயனங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை திரும்ப பம்ப் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அந்த கழிவை எங்கே போடுவாங்க? நிலத்திலேயேவா இல்லை கடலுக்குள்ளேயா? மூணாவது, இது நம்ம நிலத்தடி குடிநீர் அதாவது கிரவுண்ட் வாட்டரையும் ரொம்ப பாதிக்கும். இவங்க ட்ரில் பண்ணி உள்ளே கொண்டு போகிற ஃப்ராக்கிங் ஃப்ளூவிட் நம்ம குடிநீரோட கலக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் வேணால் குறையாமல் இருக்கலாம், ஆனால் ஆல்ரெடி நிறையா தண்ணி வேஸ்ட் பண்ணியாச்சு. இருக்கிற தண்ணிக்குள்ளேயும் ரசாயனத்தை கலக்கியாச்சு. நிறையா இருந்தால் என்ன, கம்மியாக இருந்தால் என்ன? நாலாவது, இவங்க வெளியில் எடுக்கிற நேச்சுரல் கேஸ்லேருந்து எப்பவுமே ஒரு சிறிய மடங்கு லீக் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு 2-3% லீக் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா கூட 2-3% மீத்தேன் நம்ம கார்பன் டை ஆக்சைடை விட ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும். நம்ம காலநிலை மாற்றத்தை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் சேனலில், திரும்ப வேணால் போய் பாருங்கள். அமெரிக்காவில் சில மாநிலத்தில் கூட ஓக்லஹாமா, டெக்சஸ், கொலராடோ போன்ற மாநிலங்களில் நிறையா சீஸ்மிக் ஆக்டிவிட்டி இவங்க ஃப்ராக்கிங் பண்ண அப்புறம் ஆரம்பிச்சிருக்கு. நிலநடுக்கமே வராத இடங்களில் நிலநடுக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராக்கிங்கோட நீண்டகால விளைவுகள் இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. வர வேண்டிய தண்ணியும் வராது, இருக்கிற தண்ணிக்கும் நம்மளே ஆப்பு வச்சுக்கிட்டா எப்படி? இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஃப்ராக்கிங்னா ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும்னு நம்புகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.